பிரதமர் மோடி அறிவித்திருக்கிற திட்டம் சாமானிய மக்களை பாதித்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக எல்லோரும் வந்து பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை பதுக்குவது எளிமையான ஒன்று கிறிஸ்தவர்களுடைய திருவிழாக்கள் என்பது நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழா இயேசு பிறந்தநாள் விழா என்று அந்த அளவிலே விழாக்கள் நடைபெறுகின்றன இங்கேதான் தேவர்கள் அசுரர்களை கொன்ற விழா இங்கே தம் மக்களை இன்னொரு கொன்றுவதற்கு கொன்றதற்கெல்லாம் விழா நடத்துவது தான் இந்துக்களின் விழாக்களாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே நான் தமிழன் ஆனால் திராவிடன் சீமான் தமிழர் என்கிறார் அவர் எந்த இனம் என்பதை எடுத்து சொல்லட்டும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு தலைமையற்ற ஆட்சியாக யார் இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்குகிறார்கள் என்று குழப்பம் நீடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது இந்து மதத்திலே தான் சாதியை ஏற்றத்தாழ்வு வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இஸ்லாமிய மதத்திலோ கிறிஸ்தவ மதத்திலோ இது இல்லை மோடி ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க நேற்றைய தினம் மத்திய அரசு சார்பில் பிரதமர் மோடி அறிவித்திருக்கிற திட்டம் சாமானிய மக்களை பாதித்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது நேற்றைய தினம் இன்றைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்பது சாதாரண மனிதர்கள் கூட எடுத்து செல்லக்கூடிய ஒரு பணத்தாளாக இருக்கிறது அதை எடுத்துச் செல்வதிலே நேற்று மிகுந்த சிரமப்பட்டார்கள் கடைக்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய அளவிலே சாதாரண மக்களையும் பாதித்திருக்கிறது இது எந்த அளவு எந்த வகையிலே இந்த திட்டத்தை அவர்கள் இவ்வளவு அவசரகதியில் அறிமுகப்படுத்தினார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை இதனால் கறுப்பு பணத்தை வெளியே கொண்டு வர முடியும் என்று நினைத்திருந்தால் அது பின்னர் நாம் காலப்போக்கில் அதை எந்த அளவுக்கு அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் காரணம் சில நாட்களுக்கு முன்னாலே அவர்கள் பணத்தை செலுத்தினால் அவர்களுக்கு வரி வரி செலுத்தி பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதிலே ஒரு பெரிய வெற்றியை காண முடியாத நிலையிலே அவர்கள் இப்பொழுது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதன் காரணமும் யாருக்கும் புரியவில்லை அதிலே என்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றும் தெரியவில்லை இதை மத்திய அரசு ரிசர்வ் வங்கியும் மக்களுக்கு விளக்கியாக வேண்டும் ஏனென்றால் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளாக எல்லோரும் வந்து பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை பதுக்குவது எளிமையான ஒன்று ஆகவே ஏன் இந்த இத்தகைய ஒரு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை மத்திய அரசு தர வேண்டும் திமுக தலைவர் கருணாநிதி இதை வந்து மக்களை தெருவில் அடை வைக்கிற மாதிரியான ஒரு செயல் மூடி செஞ்சது அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஸ்டாலின் இதை வரவேற்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களை தெருவிலே அலைய விட்டிருப்பது உண்மைதான் இதை யாரும் மறுக்க முடியாது நேற்று இரவு முழுவதும் மக்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளானார்கள் என்பது சாலையிலே சென்றவர்கள் தெரியும் இன்று கூட ஒருவேளை உணவு சாப்பிட வழியின்றி பல பேர் வெளியூரிலிருந்து வந்தவர்கள் ஒருவேளை உணவு சாப்பிட வழியின்றி ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கும் வாய்ப்பின்றி பல பேர் இன்றைக்கு ரயில் நிலையங்களிலும் பஸ் பேருந்து நிலையங்களிலும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் ஒரு டிக்கெட்டு கூட எடுக்க முடியவில்லை அவர்களால் ஒருவேளை உணவு ஒரு உணவு விடுத்துக்கு சென்று உணவு சாப்பிட முடியவில்லை அந்த அளவுக்கு பிரச்சனைகளை மக்கள் பல பேர் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் நடுத்தர வகுப்பினர் இவர்களெல்லாம் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கருப்பு பணத்தை அழிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பெரிய பணக்காரங்க யாருமே ஹாட் கேஷாக வச்சு பொருளாவோ வீடாவோ ஒரு ப்ராப்பர்ட்டியாவோ தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கருப்பு பணத்தை அழிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதனால தான் சொல்றேன் ஏற்கனவே வெளிப்படையாக நீங்கள் உங்களிடம் இருக்கிற பணத்தை வங்கியிலே செலுத்துங்கள் அதற்கு ஓரளவுக்கு கட்டி உங்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொள்ளுங்கள் என்று செப்டம்பர் முப்பது வரை கால அவகாசம் கொடுத்து ஏற்கனவே ஒரு திட்டத்தை இதே அரசு கடந்த மாதத்துக்கு முந்தைய மாதம் அறிமுகப்படுத்தி அதிலே பெரிய அளவிலே அவர்களுக்கு கருப்பு பணம் வெள்ளையாக மாறியதாக தெரியவில்லை அப்படி என்றால் பல பேரிடம் பணமாக இல்லை என்றுதான் பொருள் அப்படி பணமாக இல்லை என்றால் அவர்கள் இப்பொழுது மட்டும் இதில் என்ன செய்துவிட போகிறார்கள் இவ்வளோ நாள் காங்கிரஸ் செய்யாததை பாஜக அரசு செஞ்சிருக்கு இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா ஒரு செயலை ஒரு அரசு செய்யவில்லை இன்னொரு அரசு செய்கிறது என்பதனாலே அதை வரவேற்கிறோம் அல்லது வரவேற்கவில்லை என்பது பொருளல்ல ஏன் செய்கிறார்கள் அதனால் என்ன நன்மை என்பதை பார்த்து அதன் அடிப்படையிலே முடிவு செய்ய வேண்டுமே தவிர இதை செய்தார்கள் என்றால் அது பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆயிரம் ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு திரும்ப பெற்றுக்கொண்டு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை அவர்கள் வழங்குகிறார்கள் சுற்றுக்கு விடுகிறார்கள் என்றால் அதிலே என்ன பெரிய பெருமை இருக்கிறது என்பதை அல்லது பாராட்டுக்குரிய செயல் என்ன இருக்கிறது என்பதை மத்திய அரசாங்கம் விளக்க வேண்டும் திராவிட கட்சிகள் முடியணும் தமிழர்களை தமிழர்கள் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சீமான்லாம் இருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன தமிழர்களை தான் தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சீமான் சொல்லுகிற தமிழர் யார் திராவிட கட்சிகளின் இவர் யார் இவர் திராவிடரா ஆரியரா அது இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் நான் திராவிடன் இல்லை ஆரியன் என்று சொல்லட்டும் திராவிடன் என்பது ஒரு இனம் தமிழன் என்பது ஒரு மொழி நான் தமிழன் ஆனால் திராவிடன் சீமான் தமிழர் என்கிறார் அவர் எந்த இனம் என்பதை எடுத்து சொல்லட்டும் பிறகு அவர் அந்த அந்த பொருள் குறித்து சரியான புரிதலை வைத்திருக்கிறாரா அல்லது அது அது குறித்த விவரங்களை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறாரா என்பதில் பார்த்து கொண்டு பிறகு நாங்கள் பதில் சொல்வோம் கருணாநிதி எப்பவும் முஸ்லிம் கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு ஏ அது குற்றச்சாட்டு அல்ல எதுக்காக நாங்கள் இந்துக்களாக இருந்து இந்துக்களை எதிர்க்கிறோம் இந்து மதத்தை எதிர்க்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் அது குற்றச்சாட்டாக வராது இந்து மதத்திலே தான் சாதியை ஏற்றத்தாழ்வு வருணாசிரம ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இஸ்லாமிய மதத்திலோ கிறிஸ்தவ மதத்திலோ இது இல்லை அவர்கள் சமத்துவத்தை பார்க்கிறார் சமத்துவத்தை பாராட்டி நடைபெறுகிற ஒரு விழாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் சமத்துவம் இல்லாத ஒரு இடத்திலே அந்த விழாவிலே கலந்து கொள்ள நாங்கள் எங்கள் மதத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த போராட்ட களத்திலே இருக்கிறோம் இது சீரடையுமானால் எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலை வறுமையானால் நாங்களும் கலந்து கொள்வோம் போல் இஸ்லா கிறிஸ்தவர்களுடைய திருவிழாக்கள் என்பது நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா அல்லது நபிகள் நாயகம் இறந்த நாள் விழா அல்லது இயேசு பிறந்த நாள் விழா என்று அந்த அளவிலே விழாக்கள் நடைபெறுகின்றன இங்கே தான் தேவர்கள் அசுரர்களை கொன்ற விழா இங்கே த மக்களை இன்னொரு கொன்றுவதற்கொ கொன்றதற்கெல்லாம் விழா நடத்துவது தான் இந்துக்களின் விழாக்களாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே நரகாசுர வதைக்கு ஒரு விழா இது போன்ற ஒரு நிலை மனிதர்களுக்குள்ளேயே சொல்லி காட்டுகிற மனிதர்களுக்கு அதுக்கு வாழ்த்து சொல்வதும் இல்லை காவிரி பிரச்சனைக்காக திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை திரட்டினாங்க அதிமுக செய்யாததை திமுக செஞ்சாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கட்டாயமாக எங்களை பொறுத்தவரை அந்த கூட்டம் வெற்றிகரமான கூட்டம் ஒன்று சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளின் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் அதிலே கலந்து கொண்டார்கள் இரண்டாவதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் யாருக்காக திமுக இந்த போராட்டத்தையும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியதோ அதன் சார்பிலே அவர்களின் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் ஒரு சில அரசியல் கட்சிகள் அரசியல் காரணங்களுக்காக கலந்து கொள்ளவில்லை அவர்களுக்கு விவசாயிகள் பிரச்சனையை விட வேறு பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் அவர்களுக்கு முக்கியமாக போன காரணத்தினாலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க இப்போ அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவருக்கு ஒவ்வாமை நோயினால் தோளில் சில கொப்புளங்கள் தோன்றி மறைந்து வருகின்றன அவை ஆறி வருகின்றன மருத்துவம் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் இன்னும் சில நாட்களில் அவர் முழுமையாக அந்த நோயிலிருந்து விடுபட்டு நோயின் தன்மை குறைந்து விட்டது ஆனால் அந்த கொப்புளங்களை சரி சீர் செய்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருந்து தடவி அதை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது கச்சத்தீவு மீத்தேன் வாயு ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் திமுக ஆட்சியில இருக்கும்போது அதுக்கு குரல் கொடுக்கல ஆனா இப்போ ஆட்சியில இல்லாதப்ப இதுக்கெல்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விமர்சனத்தை பாஜக எடுத்து முன் வைக்கிறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன பாஜக இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறார்கள் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பவர்கள் இன்றைக்கு அதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு பார் திமுக ஆட்சியிலே உருவான ஒரு தவறை நாங்கள் சரி செய்து விட்டோம் என்று தைரியமாக சொல்ல வேண்டும் திமுக ஆட்சியிலே நடந்தது என்று சொல்லிவிட்டு இவர்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடாது இப்பொழுது ஆட்சியிலே இவர்கள்தான் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் தற்போது காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இருக்கிற உறவு வந்து சிக்கலில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது பத்தி உங்களோட கருத்து திமுக காங்கிரஸ் உறவு நன்றாக இருக்கிறது அவர்கள் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் கூட நாங்கள் திமுகவோடு போவோம் என்று சொல்கிறார்கள் இரண்டு கட்சிகளில் ஒவ்வொரு தேர்தலில் இணைந்து போட்டியிடும் பொழுது சில நேரங்களில் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகும் சில பேருக்கு எண்ணி எண்ணிக்கை குறைவாக இடங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரிடும் அப்பொழுது அது எல்லா நேரத்திலும் எல்லா கூட்டணியிலும் சில சில பிரச்சனைகள் தோன்றும் பிறகு மறையும் அவ்வளவுதான் அழகிரி வந்து இப்போ கட்சியில் சேர போறதாக நாளிதழ்கள் வந்துட்டு இருக்கு அது உண்மைதானா திமுகவை பொறுத்தவரை அழகிரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் இன்றைய நிலை ஒருவர் கட்சியில் மீண்டும் சேர்வது என்பது அவருடைய விருப்பம் அவர் தலைமைக்கு தன்னுடைய செயலுக்கு வருந்தி கடிதம் எழுதி அந்த கடிதத்தை தலைமை ஏற்றுக்கொண்டால் அவர் சேருவார் இது வழக்கமாக திமுகவிலே உள்ள நடைமுறை இதே அழகிரி ஏற்கனவே ஒரு முறை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்த காரணத்தினாலே மீண்டும் திமுகவிலே விலை இணைத்து கொள்ளப்பட்டார் இது வரலாறு இப்போ இன்னும் ஒரு வருஷத்துல ஆட்சி மாறப்போகுது ஆட்சியில் திமுக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன இன்றைக்கு இருக்கிற ஆட்சி ஒரு தலைமையற்ற ஆட்சியாக ஒரு யார் இந்த ஆட்சிக்கு தலைமை தாங்குகிறார்கள் என்று குழப்பம் நீடிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது அதிலே இப்படி இந்த நிலை தொடரும் என்றால் அந்த கட்சியிலே பிளவு ஏற்படும் இந்த ஆட்சி கவிழும் என்கிற நம்பிக்கையிலே பேசப்படுகிற பேச்சு அது விடுதலை சிறுத்தைகள் கூட்ட இருக்கிற கூட்டத்தில் திமுக கலந்து கொண்டு நீங்க நினைக்கிறீங்களா கட்டாயம் கலந்து கொள்ளும் எங்களுக்கு பிரச்சனைகள் முக்கியமே தவிர அரசியல் முக்கியமல்ல அந்த பிரச்சனையிலே பொது சிவில் சட்டப்பிரதத்தை எதிர்ப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது இது போன்ற திமுகவின் அடிப்படை கொள்கைகளில் தொடர்பாக யாரேனும் கூட்டங்கள் கூட்டினால் அதில் நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்வோம் வைகோ ஒரு முறை இதே விவசாயிகளுக்காக ஒரு கூட்டத்தை தஞ்சையிலே கூட்டினார் விவசாய போராட்டத்தில் அதில் நானே கலந்து கொண்டிருக்கிறேன் என்றால் திமுக கழகத்தை பொறுத்தவரை பிரச்சனைகளின் தன்மையை பிரச்சனைகளின் தீவிரத்தை உணர்ந்து நாங்கள் கலந்து கொள்வோமே தவிர எங்களுடைய அரசியல் லாபத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு கலந்து கொள்வதில்லை போன தடவை இடைத்தேர்தலில் இருந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பணம் கொடுத்ததுனால தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அதே வேட்பாளர்களை இந்த தடவை திமுக அதிமுக நிறுத்தி வைக்குது அதை பத்தி உங்களோட கருத்து என்ன எங்கள் வேட்பாளர்கள் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டு எதுவும் இல்லை எங்கேயோ வேறு ஒரு இடத்திலே அவருடைய வீட்டிலே பணத்தை எடுத்து விட்டு இந்த வேட்பாளர் தொகுதியிலே செலவு செய்வதற்காக வைத்திருந்த பணம் என்று கணக்கு சொன்னார்கள் ஆனால் அதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை தொகுதியிலேயே பணம் எடுத்திருக்கிறார்கள் அதே போல் தஞ்சையிலும் அதிமுகவினர் வசத்தம் வசம் அவர்களுடைய ஒரு ஒரு தங்கும் விடுதியிலே அதிமுகவை சார்ந்த ஒருவருக்கு சொந்தமான தங்கும் விடுதியிலே இந்த பணம் எடுக்கப்பட்டது வேட்பாளரின் காரில் இருந்து பணம் எடுக்கப்பட்டது எனவே இது அதிமுகவினர் மீது வழக்கு தொடரவில்லை அதிமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது என்கிற குற்றச்சாட்டை இது உறுதி செய்யும் வகையிலே இருக்கிறது எனவே ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருந்தால் அதில் அதிமுக வேட்பாளர்கள் தான் மாட்டிக்கொள்வார்கள் என்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை ஸ்டாலினை வந்து அரசியல் வாரிசாக அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அவருக்கு தன்னை போல உழைக்கக்கூடிய தன்னை போல செயல்படக்கூடிய தன்னை போல பல்ல வேறு கதங்களிலும் அமைப்பு பணிகளிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கிற ஸ்டாலினை தன்னுடைய அரசியல் வாரிசாக தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது அவருடைய உரிமை இப்ப திமுக மாதிரி பெரிய கட்சியில் வாரிசுன்னு ஒருத்தவங்களை வந்து அறிவிக்கும் போது அதுக்கு கடும் எதிர்ப்புகள் போட்டிகள்லாம் இருக்கும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு ஸ்டாலினின் செயல்பாடுகளை பார்த்து கட்சியில் மூத்த தலைவர்கள் முன்னணியினர் கூட மு க ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளில் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இவர் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்லக்கூடியவர் என்றே கருதுகிறார்கள் அவர் நாளைக்கு திமுகவின் சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டால் அவருக்கு மிகப்பெரிய அளவிலே திமுகவில் ஆதரவு கிடைக்கும் என்பதுதான் இன்றைய நிலை திமுக வந்து தேமுதிக மாதிரியான கட்சிகளோட நிர்வாகிகளை அவங்க பணம் கொடுத்து வாங்கிடுறதா இழுத்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து நாங்கள் யாரையும் இழுக்கவில்லை திமுக தேமுதிகாவிலேயே அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தி மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்ட நேரத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை விஜயகாந்த் ஏற்கவில்லை அந்த கோபத்திலே பலர் அன்றைக்கே வெளியேறிவிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து தொண்டர்களும் வெளியேறுகிறார்கள் அவ்வளோதான் எந்த கட்சியிலும் நாங்கள் ஆட்களை இழுக்கவில்லை அந்தந்த தலைமை சரியாக இல்லை என்று அவர்கள் என்னை நினைத்து திமுகவிலே தங்களை கொள்கிறார்கள்